கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. தினப்பலன் நிகழ்ச்சி மூலமாக தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கத்தோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 21/2/2017 துர்முகி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்று கிருஷ்ணபட்சம் தசமி திதி மூலம் நட்சத்திரம். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண்போம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான மேன்மையை உள்ளம் முழுவதும் நாள் முழுவதும் நல்ல விதமாக சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் உழைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிலைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களை பார்த்து கடந்த காலங்களில் அதாவது யதார்த்தமாகவும் எகத்தாளமாகவும் பேசினவங்கள்லாம் இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாகவும் கண்டிப்பான ஒரு அடிமனதில் மரியாதையாகவும் பார்க்கக்கூடிய காலம் நேர்ந்த அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பணப்பிரச்சனையும் தீரும், மனத்தில் வந்து சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை வந்து அதிகமாக அள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பறவைகளுக்கு ஏதாவது தானம் பண்ணுவதன் மூலமாக பக்குவமான செயல்பாடு உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிர்ஷ்டம் தரும் N5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே தான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு முதல் தரமான யோகத்துக்கு வர்றாருங்க. சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக அப்படி இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இன்றைய நாளில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உறுதியான முடிவும் தெளிவான செயல்பாடும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கே உண்டான இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எந்த காலத்திலும் சந்திராசிரமம் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லைங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய அனுகூலம் ஜீவனஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜீவனமும் உத்தியோகமும் பண வருமானமும் மன தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட N5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வில்லங்கமான சூழ்நிலைகள் மறைந்து சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. விபரீதமான போக்குகள் மறைந்து நல்ல ஒரு யோகமான காலம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. தேவையில்லாத கோபம் அவ்வப்பொழுது வந்தால் கூட அந்த கோபம் நியாயமானது அப்படிங்கிறது, அதாவது தேவையில்லாத கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் இந்த நாளில் வளர்த்துக்கணுங்க. சுருக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், அதாவது நல்ல விஷயத்தை நாய் சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது. அதனால் தாய் சொன்னால் தான் கேட்கணுங்கிறது இல்லாமல் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வல்லமையான கிருபைகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்ட N உங்களுக்கு 6, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம்.
கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீகம் நிறைந்த அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடந்த நாளில் கைகூப்பி நமஸ்காரம் பண்ண பிரார்த்தனைகளுக்கு இந்த நாளில் வந்து இனிமையான நிறைவுகளும் இனிமையான வலிமையான பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஓரளவு செலவுகள் வந்தால் கூட எதிர்பாராத வருமானம் வந்து உங்களுக்கு வெகுமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. சொந்த பந்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் கண்ட கனவு ஒன்று இந்த நாளில் பலிதமாகக்கூடிய அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது. வெளியூர் பயணம் தடங்கள் கொடுத்தாலும் முடிவில் வந்து அதாவது வெகுமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது. விக்கிரக வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீண் பழியை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிகப்பு. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிரமப்பட்ட காரியங்களில் சிறப்பான வெற்றியை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கணவனுக்கு மனைவி மூலமாக மரியாதையும் மனைவிக்கு கணவன் மூலமாக கௌரவங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த குடும்பத்தில் வந்து கலவரமான நிலைமைகள் மாறி கௌரவமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. புதிய வீடு வாகனமெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களில் 7ஆம் தேதி பிறந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய வாகனம் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஞாபக மருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து 7ஆம் எண்ணில் பிறந்தவங்க 9ஆம் எண்ணில் பிறந்தவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ராகு காலம் யமகண்டம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பதறாமல் வாழக்கூடிய தகுதி கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் வந்து ஏறுமுகம் காணுவதற்காக ஆறுமுக வழிபாடு வச்சுக்கினீங்கன்னா அற்புதமான சிறப்புகளை சந்திக்கலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எளிமையான யோசனையை வெளிப்படுத்தி வலிமையான தொழில் யோகத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது. புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்துவீங்க, அதாவது வலிமையுள்ள எதிரிகளை முறியடிப்பீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே சாமர்த்தியமான வகையில் வரவுகளை வந்து அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய தருணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெகுமதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்க மூலமாக ஆறுதலும் நன்மையும் நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் வந்து மேன்மைகளும் குதூகலமும் கிடைக்கிறதுக்காக கணபதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வயலட். துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதித்ய பகவானின் அனுகிரகத்தால் ஆதாரமும் ஆதாயமும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதிகாரமான வகையில் பணவரவு தேடிக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் தந்தவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு தூரமாக ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். எந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் உங்களுக்கு நன்மையை அருளக்கூடிய அமைப்பில் வந்து வலிமையான கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகமாகவும் உன்னதமாகவும் பண வரவு தரக்கூடியதாகவும் மனசில் வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த நாளில் வந்து வரவுகள் திருப்தி தரப்படக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வயிற்று உபாதைகளும் இருந்துகிட்டு இருக்கும். உடல்நல சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிந்தால் இந்த நாளில் ஏதாவது ஒரு நேரம் விரதம் இருக்கிறது சிறப்பான வகையில் இருந்துகிட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது அல்லது தெய்வ சன்னதியில் வந்து அன்னதானம் இருந்தது அப்படின்னா அன்னதானம் சாப்பிடக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட அக்கம் பக்கத்தில் வந்து நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. கல்விக்காக வந்து நல்ல செலவு பண்ணக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட நிலைகளில் அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கக்கூடிய அற்புத நாளாக இருந்துகிட்டு இருக்குது. தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த தொய்வு விலகி ஒரு நல்ல உயரத்தை ஒரு நல்ல நிலையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரும் எண் 2. அதிர்ஷ்ட நிறம்
இளம் ஊதா. தனுசு ராசி பாக்கியவான்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்துக்கு உண்டான தன பாக்கியங்களை அருளக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கேது பகவான் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்த எதிரிகளை தன்னால் விலகி செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காரு. என்னாலுமே ஒரு நல்ல நிலைமையை சந்திக்கக்கூடிய அற்புதமான சிந்தனையை இன்று மாலை பொழுதில் உங்களுடைய உள்ளத்தில் மெல்ல மெல்ல எழ செய்யக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனோபலம் அதிகமாகக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் வழியில் வரக்கூடிய சொந்தங்கள் மூலமாக தேவையில்லாத தகுதி குறைவான பேச்சுக்கள் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்காக வந்து நீங்கள் எல்லா விஷயங்களிலுமே அதாவது உலகம் இவ்வளவு தான் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசை வந்து வளப்படுத்திக்கிறத விட வலுப்படுத்தி இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த நாள் வந்து அதாவது இந்த நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் எண் 9, அனுகூலமான நிறம் வெண்பட்டு. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பழைய கடன் பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இன்றைக்கு அற்புதமான வகையில் நல்ல செய்தியோடு வந்துகிட்டு இருக்குதுங்க. உலோக தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான நன்மைகள் படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருத்த சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் வலுத்த எண்ணங்கள் தோங்கி எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அழுத்தமாகவும் திருத்தமாகவும் வாழக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் வந்து 9, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த வெண்மை. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும், பழைய கடன்கள் வசூலாகும், காதலர் மத்தியில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்கள் இருந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய தனித்தன்மை வந்து விளங்கக்கூடிய புரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கவனமாக இருக்கிறது நல்லது. மௌனமாகவே இருந்து கவனமாகவே இருந்து மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு பெரிய தன பாக்கியத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்கும். இவர் அதாவது அமைதியாக இருந்த இவர் இவ்வளவு சம்பாரிச்சிட்டாரா, இவ்வளவு திறமை இருக்குதான்னு அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இன்றைய நாளில் வந்து உங்களுடைய பொறுமைக்கு தகுந்த பெருமை கிடைக்கிறதுக்காக பூமாதேவி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குங்க. இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு கலர். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெற்றோர் நலனில் அக்கறை தேவை, பிள்ளைகளுடைய பாசத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். கண்ணை கட்டி காதை கட்டி வளர்த்தின குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மனசில் பாதிக்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனம் புரியாத ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய, எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பிறை வழிபாடு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட மாலை வரை மனசுக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதாவது கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதொரு காலமாக நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளுடைய அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிகப்பு. 21/2/2017 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாளின் பிறப்பு எண் 3, விதி எண் 6. 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும், உள்ளத்தில் வந்து தெளிவு பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய உடம்பில் வந்து வலிமை அப்படிங்கிறத விட ஒரு வனப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனம் புரியாத சந்தோஷத்தோடு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளையும் முறியடிக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆங்கில எழுத்துக்கள்ல அதிர்ஷ்டம் தரும் எழுத்துக்கள் இஜட்கே.
இரண்டு 11 20 29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இந்த நாள் முழுவதும் எதிர்பாராத தடைகள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சந்தேகப்படும்படியான சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்து உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனம் லயித்து ஈடுபடக்கூடிய அமைப்பில் உள்ள உங்களுக்கு இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றத்தோடு மனசில் வந்து தேவையில்லாத பய உணர்வுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா YL. மூன்று 12 21 30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது முற்போக்கான சிந்தனைகள் மூலமாக ஒரு பெரிய முயற்சியோடு வெற்றிகளை அடையக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இணக்கமாக வாழ தெரிந்த உங்களுக்கு பல பேருடைய வணக்கத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆங்கில எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்தாக AV. நான்கு 13 22 31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அற்புதமான ஆன்மீக பலன்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. நல்லவங்க கெட்டவங்க மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலம் தரும் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து BY. ஐந்து 14 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு வளைஞ்சு கொடுத்து வாழ தெரிஞ்ச உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிஞ்சு வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நிறைய பணியாட்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. உண்மையான பணியாட்களும் நன்மையான வியாபாரமும் நடுத்தரமான வருமானமும் அதாவது பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. நல்ல நிலைமையோடு மனநிலைமை வல்லமையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து ZK. ஆறு 15 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட திட்டமிடாத காரியத்தில் கூட நல்ல வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. மறுப்பே சொல்லாமல் சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. பொருத்தமான வாழ்க்கையை அதாவது உங்களுடைய மனசில் கடந்த காலங்களில் வருத்தம் இருந்தாலும் பொருத்தமான ஒரு வாழ்க்கையை திருத்தமாக வாழக்கூடிய அதி அற்புதம் நிறைந்த நல்ல காலமாக இந்த நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது. ஆங்கில எழுத்துக்களில் அதிர்ஷ்ட எழுத்து KZ. ஏழு 16 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் இடையூறு ஏற்பட்டாலும் நல்ல நிலைமையோடு நடுத்தரமான வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குது. நிதி நிலைமை வந்து உங்களுடைய மதியில் நினைச்சு பார்த்த நிதி வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. உறவுகள் மூலமாக வரவுகள் வரக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க கிட்ட ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஆங்கில எழுத்துக்களில் அதிர்ஷ்டம் தரும் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா BY. எட்டு 17 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பட்டமும் பதவியும் வீடு தேடி வரக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு சில பேர் போடக்கூடிய சதி திட்டமும் சட்டமும் உங்களை வந்து தடையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமாகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இறை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கோபுர வழிபாடு வந்து இந்த நாளில் உங்களுக்கு தடைகளை தகர்த்து எறிந்து நல்ல அதாவது விடை தெரியாத வாழ்க்கையில் நல்ல ஒரு விடையை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து LV. ஒன்பது 18 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பெண்களுக்கு அதிக யோகமான காலமாக நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில்லாத மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாகவும்
மாணவர்களுக்கு வந்து கல்வித்துறையை விட விளையாட்டுத் துறையில் சாதனை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும், கற்பனை வளம் உள்ளவர்களுக்கு, கவிதை எழுதுபவர்களுக்கு, கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மலையளவு நன்மைகளை, மகத்தான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் ஆங்கிலம் எழுத்து ஏ வி ஒய் ஐ இந்த மாதிரியான எழுத்துக்கள் மூலமாக பெரிய பெரிய சாதனைகளையும் வெற்றிகளையும் சாந்தமாக சாதுரியமாக சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இருந்துகிட்டு இருக்கு. சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தீபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடு வழங்கும் இந்த தினப்பல நிகழ்ச்சியில் வந்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் அப்படிங்கிற பகுதியை வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இந்த தீபம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சியை வந்து நிறைய நாடுகளில் நிறைய நேயர்கள் வந்து இதற்காகவே தனியாக நேரம் ஒதுக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற இமெயில் மூலமாக நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான கேள்வி எழுதி அனுப்புகிற அத்தனை உள்ளத்தையும் நான் வந்து வலிமையோடு பிரார்த்தனையோடு வாழ்த்தி வரவேற்கிறேங்க. இதில் வந்து உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த விதமாக நீங்கள் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும், சாஸ்திரம் மட்டுமல்ல சாஸ்திரம் சார்ந்த சாராத எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதொரு பதிலும் நன்மையான தீர்வும் கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி ஒரு சில விஷயங்களை, அதாவது சாஸ்திர விஷயங்களை உங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நேயர் கேட்டிருக்காருங்க, அதாவது அவருடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை, நாடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா துபாய், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இல்லை, இருந்தாலும் தீபம் தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து நேரம் ஒதுக்கி நாள் ஒதுக்கி தவறாமல் பார்த்துக்கிட்டு இருப்பேன், சில நேரங்களில் நான் வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் பார்க்க முடியாமல் இருந்தால் கூட, அதாவது நண்பர்கிட்ட சொல்லி பதிவு பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த ரூமில் உள்ளவங்க, அதாவது அங்கே தங்கி இருக்கிற இந்த 25 பேரும் சேர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நல்ல நாள் பார்த்து தான் பண்ணணுமா, நல்ல நேரம் பார்க்கணுமா, அதாவது நல்ல நேரம் பார்த்து தான் எந்த காரியமே செய்யணுமா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது நல்ல நேரம் பார்க்காம செய்கிற காரியம் நல்லது நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதில் பின்குறிப்பு அப்படின்னு போட்டு, நான் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தெய்வ பக்தியும் எனக்கு இல்லை, அதாவது எனக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாதுங்க, இல்லை வேறு வகையான எனக்கு எந்த விஷயமும் கிடையாது, என்னை பொறுத்தளவுக்கு சாஸ்திரமோ சாமியோ நம்பாமல் வந்துக்கிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் தீபம் தொலைக்காட்சியை பார்த்ததுக்கப்புறம் சாஸ்திரத்தில் இவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது, சுவாமி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆழமான உண்மைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப புரிஞ்சுருக்கிறேங்க. அதனால் இந்த கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிலேயும் இன்னொரு குறிப்பாக வந்து, இந்த கேள்விக்கு நீங்கள் மட்டும்தான் தெளிவான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறேன், தயவு செய்து இந்த கேள்விக்கு வந்து முன்னிலைப்படுத்தி கொஞ்சம் விரைவாக சீக்கிரமாகவே பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க. இந்த கேள்வியை கேட்ட அத்துணை பாக்கியவான்களுக்கும் மொத்தமான பதில் சாஸ்திரம் சொல்லியிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யும்போது நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து திதி பார்த்து கரணம் பார்த்து அந்த வேலையை செய்கிறது நல்லதாகவே முடியும், அதாவது நல்ல வேலைகள் வந்து தொல்லை இல்லாமல் நல்லதாக முடிகிறதுக்காக நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து, அதாவது உங்களுக்கு சாதகமான அந்த நேரத்தில் வந்து காரியம் செய்ய சொல்லி, அதாவது அந்த வேலையை துவங்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது. என்னுடைய 30 வருட ஆன்மீக சாஸ்திர ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரியத்துக்கு நல்ல நேரம் பார்க்கலாம், தொட்டது 90 நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியமுமே நீங்கள் எளிமையாகவோ யதார்த்தமாகவோ செய்ய முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாஸ்திர ரீதியாகவே எடுத்துக்கலாம், நான் விதண்டாவாதமாக பேசலைங்க, சாமி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு நடுத்தரமான எண்ணத்தோடு தான் என்னுடைய வண்ணமயமான வாழ்க்கையை விட்டுட்டு எவ்வளவோ ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டுருக்கிறேன். இரவும் பகலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் உழைக்கலாங்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்கலாங்கிறாங்க, எனக்கு 24 மணி நேரம் 10th இருந்துகிட்டு இருக்குது, மருத்துவத்துக்கு போனால் கூட முதல் முதல்ல சொல்கிறது, அதாவது ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க, இது மட்டும் இருந்தால் போதும் நல்லா இருக்கும் உடம்பு அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டை மட்டுமே இத்தனை வருஷமும் செய்யாமல் இத்தனை நாளும் நான் இருந்துகிட்ருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகமில்லாத ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில்
இதற்குண்டான பதில், அதாவது விரிவான பதில், விளக்கமான பதில் அப்படிங்கிறத விட உறுதியான பதில், உத்தமமான பதில், உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான நன்மையான பதில் இந்த நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேரம் இல்லாதனால ஆர்வமோடு கேள்வி கேட்ட அத்துணை சகோதரர்களும் கொஞ்சம் பொறுத்திருங்க, அதாவது பொறுத்திருந்து காத்திருந்து பார்த்துருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமான உங்களுக்கு வந்து, அதாவது எதிரியாகவே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலோடு உங்களை சந்திக்கிறேன்.